சட்டசபை தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு சினிமா பிரபலங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களிலுமே நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிட்டு இருக்கு. இந்த நிலையில் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலிலும் கூட நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலுமே தனித்து தான் போட்டியிட்டாங்க. 234 தொகுதிகளிலுமே அந்த கட்சி தோல்வியை தழுவியிருக்கு. கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்ட திருவொற்றியூர் தொகுதியில் 48,597 வாக்குகளை பெற்றார். 39,588 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டார். 234 தொகுதிகளில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை அப்படின்னாலும் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகளுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கு. எந்த கட்சியோடவும் கூட்டணி வைக்காம தனித்து போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வகையில் சினிமா பிரபலங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இயக்குனர் சேரன் பதிவிட்டிருக்கக்கூடிய ட்வீட்டில், மாற்று அரசியலை விரும்பி வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை மூன்றாவது நிலைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட கட்சி வளர்ச்சியை கண்டிருக்கிறது. சீமானுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இதே போல இயக்குனர் பேரரசு பதிவிட்டிருக்கக்கூடிய ட்வீட்டில், எந்த தலைவரோட வாரிசாகவும் இல்லாமல் ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய கட்சியுடைய பின்புலம் இல்லாமல் சுயம்பாக வளர்ந்து இன்று மூன்றாவது இடத்தில் தன் கட்சியை நிலைநிறுத்தி உண்மையான உணர்வான ஓட்டுகளை வாங்கி இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இதே போல சாமானிய மக்கள் பலரும் கூட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.